ஆகஸ்ட் 2006. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, வேளாண்மை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறையின் மீதான மானிய கோரிக்கைகளின் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு ஒரு சில கருத்துக்களை தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். வேளாண்மை தொழில் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உயிர் நாடியாக விளங்குகிறது. இந்த தொழிலில் முக்கிய கவனம் செலுத்தி வருவது அறிந்து மிக்க மகிழ்ச்சியடைகிறேன். நாளுக்கு நாள் பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப உற்பத்தியும் அதிகரிக்க வேண்டியது அவசியம். விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் இலவச மின்சாரம் தொடரும் என்று அறிவித்திருப்பதை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் விதிமுறைகளால் தற்போது வழங்கப்பட்டு வரும் இலவச மின்சாரத்திற்கு எந்தவித குந்தகமும் ஏற்படாமல் விவசாயிகளை காப்பாற்ற வேண்டுமென்று வேண்டுகிறேன். விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளோர் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையிலே உள்ளதால் அவர்களின் நலனை பேணி காப்பது அவசியம் என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன். நவீன சாகுபடி முறையால் விளைச்சலை பெருக்க மானிய விலையில் தரமான விதைகளும் உரங்களும் உரிய நேரத்தில் விவசாயிகளுக்கு கிடைக்க வழிவகை செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். விவசாய பெருங்குடி மக்களிடத்தில் இருந்து வியாபாரிகள் விளைபொருட்களை வாங்கும்போது அரசுக்கு 50% லெவி அளித்து விட்டு பின்னர் நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு விநியோகம் செய்ய ஆயத்தமாகிறார்கள். மக்களுக்கு உணவு பொருட்களை வழங்க உரிமம் பெற்ற வியாபாரிகள் நியாயமான முறையில் நடந்து கொண்டாலும் இடையிலே சில சமூக விரோதிகள் குறுக்கிட்டு தவறுகள் செய்கிறார்கள். இத்தகைய போக்குகளை நன்கு ஆராய்ந்து ஒரு நல்ல முடிவெடுக்க நம்முடைய அரசு முன்வர வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். விவசாயத்திற்கு அடுத்தபடியாக கிராம மக்கள் நம்பியிருக்கிற தொழில் கால்நடை வளர்ப்பு. கால்நடை துறைக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். இருப்பினும் கால்நடைகள் நோய்வாய்ப்படும்போது உடனடியாக சிகிச்சை அளிக்க கிராம மக்களால் இயலவில்லை. இதனால் ஆடு மாடு வளர்ப்பவர்கள் கோழி வளர்ப்பவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே அரசு கூடுதலாக கால்நடை மருந்தகங்களை கிராமங்களில் திறக்க வேண்டும். கால்நடை வளர்ப்பு தொழிலிலே ஈடுபடுவோருக்கு எளிய முறையில் வங்கி மூலம் கடன் வசதி பெற உதவ வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். சென்னை
தியாகராய நகர் வடக்கு உஸ்மான் சாலையில் உள்ள விசாலம் இயற்கை மூலிகை நிலைய நிர்வாகி கோயம்புத்தூர் காந்தி சாலையில் உள்ள செல்வி அழகு நிலையத்திற்கு எழுதும் கடிதம் அன்புடையர் தங்களுடைய 20 ஜனவரி நாளிட்ட பெற்ற கடிதம் கிடைக்க பெற்றோம். மூலிகை செடிகளில் இருந்து கிடைக்கும் பொருட்களை கொண்டு இயற்கை முறையில் உடலுக்கு பக்க விளைவுகள் வராத வண்ணம் புதிதாக முக பூச்சு கலவை ஒன்றை அறிமுகம் செய்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனை முகத்தில் பூசி கொள்வதால் வெயிலின் தாக்கத்திலிருந்து முகத்தை பாதுகாப்பதோடு முகத்தில் கரும்புள்ளிகள் விழுவதையும் தடுக்கலாம். இந்த முக பூச்சு கலவை பெண்கள் மத்தியில் வரவேற்பை பெறும் என்பதில் ஐயமில்லை. கோயம்புத்தூர் பகுதியில் விற்பனை செய்யும் முகவராக தங்களை நியமிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள